மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின பதவி பறி போயிருமோன்னு பயமா இருக்கு. அண்ணனே எடுத்து நிக்க ஒருத்தன் வந்துட்டானா? அண்ணே ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. அடுத்து நான் எப்போ வரணும்? எம்எல்ஏ ஆனோடனே வாங்க. அண்ணே அவன் பேர் என்ன சொன்னீங்க? வன்னியம்பட்டி ராசு. என்னப்பா படிப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? இல்லப்பா, பிஎஸ்சி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் எம்எஸ்சி எம்ஃபில் மேல படிக்கணும். படிச்சதெல்லாம் போதும், இனிமே என் பிள்ளைய பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதே காய்கறிய வாங்க நீங்க மார்க்கெட்டுக்கு போகணும்னா ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சிதான் போகணும். அதே காய்கறிய உங்க அக்கறாரத்துக்கு கைவண்டில வச்சு கால் வலிக்க எழுத்துட்டு வரணும். அதுக்கு கொஞ்சமாவது லாபம் வேண்டாமா? சொல்லுங்க. மன்னிச்சு கோடாப்பா, கரெக்ஷன் நம்பர் ஒன். நான் ஒன்னும் காய்கறிய எங்காத்து வாசலுக்கு கொண்டு வர சொல்லல, நீ அதான் கொண்டு வந்த. கரெக்ஷன் நம்பர் டூ, நீ கொண்டு வராதனால நாங்க ஒன்னும் காய்கறி சாப்பிடறத நிறுத்திட போறதில்ல, டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட தானே போறோம். கரெக்ஷன் நம்பர் த்ரீ, உன்னோட ஆதாயத்துக்காகத்தான் நீ வியாபாரம் பண்ண வந்திருக்கிய ஒழிய எங்களுக்கு சகாயம் பண்றதுக்காக சமூக சேவை செய்யறதுக்காக நீங்க வரல. கரெக்ஷன் நம்பர் போர், இங்க மொத்தம் காய்கறி ஒரு 50 கிலோ இருக்கும். இதோட முதல் 7000 ரூபாய், நீ பாதிக்கு பாதி 3500 ரூபாய் லாபம் எதிர்பார்த்தேன்னா அது ஆசை. நீ 7000க்கு 7000 லாபம் எதிர்பார்த்தேன்னா அது பேராசடா. உன்னோட பேராசைக்கு நான் பலியாகணுமா? சிவகாமி, ஒருத்திட்ட வியாபாரம் முடியறதுக்குள்ள அவனுக்கு பொழுதே விடிஞ்சிரும் போல இருக்கு. பாருங்க, இங்க முருங்கைக்காலாம் இல்ல, நான் முருங்கைக்கா வாங்கவும் இல்ல. இங்க வந்து நீங்க மூக்க நுழைக்காதீங்க, இதெல்லாம் பொம்மை நாட்டிகள் சமாச்சாரம். இத பார், ஆம்பளைன்னு ஒருத்த இல்லன்னா பொம்பளைங்கிற ஒரு சமாச்சாரமே இருக்காது. ஏன்பா சார் நோக்கு சிச்சி, ஏன்பா உனக்கு எவ்வளவு தரணும்? குடுக்கறதா குடுக்க சொல்லுங்க சார், முதல்ல இடத்தை காலி பண்ணா போதும் போல இருக்கு சார். பாத்தியா அவன் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டு இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான். பணத்தை கொடுத்துரும். பெரிய பரோபகாரிதான், எண்ணிக்கோ. எடுத்து எண்ணி வச்சுதான் சண்டையா இருக்கிறீங்க, இதுல என்ன வரணும்? காய்கறி எடுத்துன்னு வாங்க, உங்க பொண்ணு காலேஜ் கிளம்பின் இருக்கா. இது ஒரு சுமையானு எனக்கு ஒரு வேலை கொடுத்து போறா. அப்பா ரொம்ப சாடிப்பா. சார் சார் சார், நீங்க எதுக்கு சார் சாரி வைக்கணும்? நான் தான் சார் உங்க சாரி வைக்கணும். நீ எதுக்கு சாரி வைக்கணும்? மாமிய ஒரு மணி நேரத்துக்கு என்னால சமாளிக்க முடியல. நீங்க ஒவ்வொரு நாளும் எப்படித்தான் சமாளிக்கீங்களோ தெரியல. சிவன் உங்க வாழ்க்கையில சிவனேன்னு விளையாண்டா சார். ஒருத்தன் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த யாரும் பாக்கிறது பதிலா நாலு வீட்டுல பிச்சை எடுத்து குறைக்கலாம். எவ்வளவு நேரமா காத்திருக்கோம், பஸ் என்ன காணுமே? இத்தனை பேர் நிக்கிற பஸ் நிறுத்தாம போறோம் பாரு. ஐயா காஞ்சாபுரம் போற பஸ் வந்தா கொஞ்சம் சொல்றீங்களா? ஐயா அம்மா காஞ்சாபுரம் போற பஸ் வந்தா கொஞ்சம் சொல்றீங்களா? யோ எங்க ஊருக்கு போற பஸ் தெரியாம தான் நாங்களே நிக்கிறோம், நீ வேற உயிரை வாங்குற போய. ஓ உங்களுக்கும் கண்ணு தெரியாதா? எழுத்தறிவுக்காக அறிவொளி இயக்கத்திலிருந்து வரும் நீங்க பார்த்தது விழிப்புணர்வு நாடகம் தான். இனிமே எழுத படிக்க தெரிஞ்சுக்கிடுவேன்.
பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, சீனரி பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்ன மருது, இந்த காலத்து பையங்களுக்கு அப்பா அத்தா சொத்து எங்க இருக்கு என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியுது? அது பாட்டுக்கு பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு போய்கிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம ஊருக்கெல்லாம் வந்தீங்கன்னா என்ன மாதிரி பட்டு வேசி கட்டிக்கிட்டு 10-15 செயினை போட்டுக்கறோம், அப்பதான் பாண்டியம் கொடுப்போம்னா ஊருக்குல பயம் இருக்கும். புரியுதா? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன். மாப்பிள, இன்னொரு விஷயம், சாயந்தரம் போகும்போது ஒரு 500 கொடுத்து ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லணும். சும்மா இருமாமா, வாப்பா போலாம். நீங்க எவ்வளவோ படிச்சிருக்கலாம், ஆனா நான் சொல்ல போற விடுகதைக்கு பதில சொல்லுங்க பாக்கலாம். அப்பே சொரிய ஆத்தா சடசி புள்ள சக்கர குட்டி என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். கூகுள்ல போட்டா தெரிஞ்சிடும். என்னங்க எதை கேட்டாலும் கூகுள்ல போறேங்கிறாரு? கண்டதா பேசாம பொருள குடியா? இது ஏன் பொருள்? இந்தாங்க உங்க பொருள், வச்சுக்கங்க, கெட்டியா புடிங்க. இன்னைக்கு நம்ம ராசி பலனுக்கு என்ன போட்டுருக்கு? காலையில கலகலப்பு, மாலையில சலசலப்புன்னு போட்டுருக்கு. காலையில கலகலப்பு ஓகே, ₹5,000 என்னையா கணக்கு போடுறாங்க? என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு சின்ன எருமையில இன்னுமா அவனை நம்புறையே? ஓகே நைஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், நெக்ஸ்ட் கோகனட். காலமுறை இப்படியே கையில புண்ணா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் லைஃப். ஸ்வீட் ஓகே, கோகனட் ஹலோ சதாசிவம், கொஞ்சம் கோபால கூப்பிடுறீங்களா? ஆ ஓகே சார். கோபால ஓமா ஊர் கோலம். ஐயா நான் சோழமலை பேசுறேன். நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பேமெண்ட் ரிசிப்ட் ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க ஐயா. உடனே போய் எல்லா கிளாஸ் ரூமுக்கும் கொடுத்துருங்க. நான் கொடுத்து விட்டுறேன். நீ காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பில் வந்திருக்கு, பயபுல படிக்காம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. பேரை மாத்தி குடுத்துறாங்க, ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. என்ன இந்த பில்லு எங்க வந்து யாருக்கிட்ட? அவ்வளவுதான் என் பவர் தெரியாம கவர் கொடுக்குற? மணி நான் சொல்றேன், ஒரு நம்பர் இடம் மாதிரி போனால சட்டசபையில் என்ட்ரி ஆகல. இல்ல கதையே வேற, நாளைக்கே எம்பி ஆனால் ஆயிருவேன். என்கிட்ட பில்லுக்கு வரும். ஏன் லூசு பயல, 7 படிச்சு என்னதை தான் கிழிச்ச? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ்ல தூங்கிக்கிட்டு இருக்கேன். உன்னை தேடுறதே என் பொழப்பா போச்சு. நான் வாங்குற சம்பளம் இதுக்கே போச்சு. உன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் கூட படிக்கிற பையன் தானடா, அவனை பாடுறா எப்படி இருக்காண்டா? என்ன பணிவு, என்ன மரியாதை, வாத்தியாரே வரலனாலும் எழுதி படிச்சுக்கிட்டு இருக்காண்டா. காட்டு தல அஜித் குமாரி, தல அஜித் குமாரி. ஆரம்பம் என்ன எரிந்தால் வீரம் வேதாளம். நீ எல்லாம் எங்க இருந்தா உருப்பட போற? இப்படியே இருங்க, சிறப்பா வருவீங்க. ஐயோ அசிங்கி பிடித்துட்டானே கோவாலு. படிங்க படிங்க படிங்க, அவன் அப்படித்தான்.
நாங்களாம் பழைய ஃப்ரெண்ட்ஸு, இப்படிதான் அடிக்கடி அடிச்சுக்கிடுவோம், அப்புறமா குடிக்கிடுவோம்.